கதிரவனின் பொன்னொளி கரையெங்கும் மின்னிட, கடல் நங்கை அலைக்கரத்தால் கரையினை தழுவிட, ஈரக்காற்று மெல்லலையை லேசாக தூவிட, மனிதனும் இயற்கையும் மெய்மறந்து ஒன்றிட. ஆஹா, விண்ணும் மண்ணும் விடைபெறாது விளையாடும் இந்த எழில் கொஞ்சும் சங்கமம்தான் மெரினா. சென்னை பெருநகரின் சிம்மாசனம் மெரினா. கற்பனையை தூண்ட எழும்பும் கடல் அலைகள். ஆம், பாரதியும் இங்குதானே வீர நடை போட்டான். சூரிய கதிர்கள் இங்கு ஆன்மீகத்தின் ஒளியை வீசுகின்றனவோ? விவேகானந்தரின் பாதம் பட்ட இடம் அல்லவா? சுதந்திரத்தை தேடி இங்கு நடந்த எத்தனை கூட்டங்கள், அந்த புரட்சி மனிதர்களின் கால் சுவடுகள் இந்த மண்ணில்தானே பதிந்திருக்கின்றன. மகாத்மாக்கள் பல இந்த பரந்த மணல் பரப்பில் அமர்ந்து இந்நாட்டின் சரித்திரத்தையே மாற்றியமைத்தார்கள். இங்கு வீசும் காற்றில் கூட அவர்கள் குரல் இன்னும் ஒலிக்கின்றதோ? உலகிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரையான மெரினா எழிலில் முதலிடம்தான். வங்காள விரிகுடாவின் வளைவில் வளப்பமாக அமர்ந்திருக்கும் இக்கடற்கரை சென்னைக்கே ஒரு அடையாளக் குறியாக விளங்குகிறது. 1846 கவர்னராக இருந்த மவுண்ட் ஸ்டுவர்ட் எல்ஃபின்ஸ்டன் கிராண்ட் டஃப் என்ற ஆங்கிலேயர் அறிவியல், கலை மற்றும் இயற்கை மீது கொண்ட அதீத ஈடுபாட்டினால் வெறும் மண்பரப்பாக இருந்த இடத்தில் தெற்கு கடற்கரை சாலை என்ற பெயரில் நடைபாதையுடன் கூடிய சாலையை அமைத்து மெரினா என்னும் கடற்கரையை தோற்றுவித்தார். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு குளிர்ச்சியான கடற்காற்றை அனுபவிக்க மெரினா கடற்கரை ஏற்ற இடமாக அவர் கருதினார். காலம் காலமாக இம்மண்ணில் வந்து போனவர்கள், நின்று நிலைத்தவர்கள் அவர்களின் எண்ணங்களை, கைவண்ணங்களை, கலை மின்னல்களை தன்னகம் கொண்ட பெட்டகமாக, பண்பாட்டின் தொட்டிலாக இன்று வரை விளங்குகிறது மெரினா கடற்கரை. வருங்காலத்தை மனதில் வைத்து நிகழ்கால சரித்திரத்தையும் தன்னூடே வரைந்து கொண்டே திகழ்கிறது இந்த மெரினா கடற்கரை. வரலாற்றை புரட்டி போட்ட புலவர்களிலிருந்து புதுயுகம் கண்ட புரட்சிவாதிகள் வரை இங்கு சிலை வடிவில் நிற்கிறார்கள் தமிழ் மண்ணின் சரித்திர கூறுகளான சான்றோர்கள். இன்றோ இந்த மெரினா கடற்கரை எண்ணிலடங்கா மக்களின் பலவிதமான தேடல்களுக்கு வடிகாலாக விளங்குகிறது. விளையாட்டின் தேடல், வீசும் காற்றின் தேடல், தொழில் செய்ய தேடல், செய்யாமல் ஓய்விருக்க தேடல், உடல் வலிமையின் தேடல், மன உறுதியின் தேடல், நண்பர்களின் தேடல், நல்சுவையின் தேடல், ஆன்மீக தேடல், ஆத்ம நிம்மதியின் தேடல். சென்னை வாசிகளும் சரி, உல்லாசிகளும் சரி, மெரினாவில் வீசும் காற்றை சுவாசிக்க ஓடோடி வருகிறார்கள். கடலை தேடி வரும் நதிகள் போல் மெரினாவின் மார்பில் சிறிது நேரமாவது சாய்ந்தாட தினம் தினம் வரும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி பெருகி வரும் மக்களின் துல்லியமான தேவைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் நலனுக்காகவும் இயற்கையின் வளமுக்காகவும் தமிழ்நாடு அரசு தொலைநோக்கு கொண்ட ஒரு பெரும் நட்பணித் திட்டத்தை தீட்டியிருக்கிறது. 16 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்பிடப்படும் இத்திட்டம் கடல்புறம் கொந்தளிக்கும் இயற்கை எழிலையும், எதிர்ப்புறம் சரித்திர புகழ் கொண்டு மனிதனின் ஆக்க சக்திக்கு சான்றாக நிமிர்ந்து நிற்கும் பல்வேறு கட்டமைப்புகளையும் இன்னும் மேம்படுத்தி பாதுகாக்க முற்படுகிறது. மெரினா கடற்கரையோரத்தை வருடும் ராஜாஜி சாலை, காமராஜர் சாலை இரண்டுமே நமது பாரம்பரியத்தின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வகையிலும், அதே சமயத்தில் நிகழ்கால மக்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட அதிநவீன வசதிகளுடன் எழில் கொண்டு திகழ இத்திட்டத்தில் வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இந்த மெரினா கடற்கரை அழகு மேம்பாட்டு திட்டப் பணியை முழு தீவிரத்துடன் தற்போது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ராஜாஜி சாலையை மேம்படுத்தும் வகையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையின் எதிர்ப்புறம் உள்ள பூங்காவில் புல்வெளிகள், மக்கள் அமர இருக்கைகள், நீண்ட தாழ்வாரங்கள், திடல்கள் என்று அமைக்கப்பெற்று மக்கள் இயற்கையின் எழிலை காணவும் துய்க்கவும் ஏதுவாக இவ்விடம் தயாராகிறது. பூங்காவினைத் தொடர்ந்து அச்சாலையில் நீரூற்றுகள், நிழல் தரும் மரங்கள், மக்கள் நடக்கவும் இளைப்பாறவும் பரந்த வெளிகள், வாகனங்கள் நிறுத்த தனி இடங்கள் என்று பகுக்கப்பட்டிருக்கிறது.
பல்வேறு ஒளி அமைப்புகள் தேவைக்கேற்ப இங்கு நிறுவப்பட்டிருக்கின்றன. காமராஜர் சாலையை அழகுபடுத்தும் திட்டத்தில் எல்லா தரப்பு மற்றும் எல்லா வயது மக்களின் தேவைக்கேற்ப பல வசதிகள் உள்ளன. காந்தி சிலைக்கருகிலும் அண்ணா சமாதியிலும் மட்டுமே கூடும் மக்கள் இனி காமராஜர் சாலையின் 3 கிலோமீட்டர்களுக்குள் 14 மையங்களில் சுகமாக அமர்ந்து இளைப்பாறலாம். ஒவ்வொரு மையமும் ஒரு நவீன பாலைவனச் சோலை. துள்ளி ததும்பும் பசுமைச் சூழல், இருக்கத் தூண்டும் நாகரிக இருக்கைகள், எழில் பரவும் ஒளிவிளக்குகள், வளைந்தொழுகும் நடைபாதைகள், பிஞ்சு கால்கள் கொஞ்சியாட விளையாட்டுத் திடல்கள், உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராத நரைமுடியோர் தடையின்றி உலாவர பரந்த வெளிகள், குறையிருப்பவரும் குறையின்றி இங்கு கூடி வரலாம். சிதறியிருக்கும் சிறு வியாபாரிகளை ஒருங்கிணைக்கும் அங்காடிகள், கலைப்பண்பாட்டின் வெளிப்பாடாக நவீனமய சிற்பங்கள், அவசர தொடர்புக்கு தொலைபேசிகள், பசியார உணவு மைய ருசிகள், வழிகாட்டும் விளக்கப் பலகைகள், சுத்தம் காக்கும் குப்பை தொட்டி, மக்கள் காக்கும் காவல் பெட்டி, நவீன கழிப்பிடம், வாகன இருப்பிடம், வழிநெடுக துணை தரும் சட்டகம், புதிய தொழில்நுட்பம் ஏந்தி வரும் பேருந்துகள், அவற்றிற்கு வசதிமிக்க நிறுத்தங்கள், ஆக மொத்தம் சர்வதேசமும் வியக்கும் அளவிற்கு விரிவாகிக் கொண்டிருக்கிறது மெரினா. இயற்கையை புதுப்பிக்கும் இந்த ஆக்கப் பணியில் சேர்க்கப்படும் செயற்கை பொருட்களும் இயற்கையொட்டித்தான் அமைந்துள்ளன. கல்லிலிருந்து உருவாகும் அழகிய சிற்பம் போல் மெரினா கடற்கரை மெல்ல மெல்ல மெருகேறிக் கொண்டிருக்கிறது. நீண்ட வானத்தின் நீல அழகு, துள்ளும் அலைகளின் வெள்ளைச் சிரிப்பு, கூந்தலுடன் கூத்தாடும் களங்கமில்லா காற்று, பரந்த மணலில் பதிந்திருக்கும் பொற்காலத்தின் சுவடு, இவை என்றுமே நல்லபடி மக்களுக்கு அமைய வேண்டி மெரினா கடற்கரையை அழகுபடுத்தும் திட்டம் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இயங்குகிறது. இந்த மகத்தான திட்டம் நமது தமிழ்நாடு அரசின் மிகப்பெரிய கனவாகும். சென்னைக்காக, சென்னை மக்களுக்காக, இம்மக்களின் உடல் நலனுக்காக, அவர்களின் அழகுணர்ச்சியின் வெளிப்பாட்டுக்காக, உலகின் அழகான அற்புதங்களில் ஒன்றாக, சென்னை மக்களின் பேருக்கும் பெருமைக்கும் சான்றாக, சீரோடும் சிறப்போடும் விளங்கும் நேரம் இதோ வந்து கொண்டே இருக்கிறது.